அதுவும் ஏற்கனவே சொன்னார். அதை வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இவர் அண்ணன் உருவாக்கின ஆட்கள் தானே, இவங்கெல்லாம் வந்து எப்படி எதிரிகளாக ஆகுறாங்க, அதுக்கு காரணமே சொல்ல முடியாது. அது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது. இவர் இப்ப நான் இவரை நேசிக்கிறேன், சம்பந்தமே இல்லாத திருத்துக்கும் அப்படியே அளவு கடந்து நேசிப்பேன். அவர் என்னை நேசிக்கிறார், எனக்கும் அவருக்கும் வர்த்தக ரீதியாக எந்த தொடர்புமே இருக்காரு, அப்படி நேசிப்பார். காரணமே கிடையாது, அல்லாஹ் ஏற்படுத்திருக்காரு. வெறுக்கிறோம், ஒரு விஷயமும் இருக்காரு, ஒரே ஒரு மசூரால வந்து உட்கார்ந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, அப்படி இருப்பாரு. இவரை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்காத வரைக்கும் அடங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கடந்த காலத்துல பாத்துருக்கோம்ல. இன்னும் வந்து தெளிவான ஆதாரபூர்வமா சொல்றதா இருந்தா, யூசுப் நபி அவனுடைய வரலாறு சொன்னார். சகோதரர் தானே எல்லாம், ஒரு தாயோட ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள் தான், அதுவும் ஒரு நபியோட பிள்ளைகள். அவங்களுக்கு பாசம் கிடைக்கலங்கிறதுக்காக தம்பியை கொலை செய்கிற அளவுக்கு போறாங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க பொருளாதாரம் வந்து சும்மா கோடிகள் வந்து குரலுது. அவர் இருந்தாலும் தொட முடியாது. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரெஸ்ஸே வந்து சாதாரணமா தான் போட்டிருப்பாங்க. இப்ப வெளிநாட்டுகளுக்கு பறக்கிறது என்ன, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே பிளெயின்ல வந்து கலர் கலரா வர்றது என்ன, அது இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிற வேண்டியதான். ஆனா இப்ப திடுத்துப்புன்னு வர்றதுதான் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது. தெளிவுபடுத்தா பிரச்சனை கிடையாது. பார்த்தா திருத்துப்புனு இலங்கைக்கு ஒரே நேரத்தில் மூணு நிர்வாகிகள் போறாங்க. அண்ணன் இப்ப நம்மளை அனுப்பும் போது கூட வந்து வந்து கோவைக்கு வந்து வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க நாலு பேர் தேவையா, மூணு பேர் தேவையா, அவங்களுக்கு வந்து போக்குவரத்து கொடுக்க வேண்டிய செலவு ஏற்படுமே. நம்ம சப்போஸ் ஏதாவது ஒண்ணா இங்க இருந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி ஆயிரம் பேருமே அதெல்லாம் எல்லாத்தையும் கவனிப்பாரு. தேவைப்பட்டா மூணு நாரு, அதுக்கப்புறம் வந்து மூணு தேவைப்பட்ட ரெண்டுனாரு அண்ணன், அப்புறம் ஆலிம் சங்கர் இவங்களை கூட்டிக்கிட்டாச்சு. அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு அண்ணன்.